ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, தூள் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன், 1 கப் அரிசி மாவு, 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், இஞ்சி 1 சின்ன துண்டு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு இருக்கும், இது நல்லா தட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பவுலில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு சேர்க்குறேன், இப்போ அரிசி மாவு சேர்த்துடலாம், வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயம் பொடியாக கட் பண்ணிடாதீங்க, நீள நீளமாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, இஞ்சி சேர்க்குறேன், பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பத்தலைன்னா பின்னாடி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு சூடான எண்ணெய் சேர்க்குறேன். நல்ல சூடான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம தூள் பக்கோடா நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். அதுக்காக தான் நம்ம சூடாக எண்ணெய் சேர்க்கறது. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தான் பிசைய போகிறோம். ஒரே அடியாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் மாவை. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் இது. ரொம்ப பிசுபிசுன்னு பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி மாவுக்கு பதத்துக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் பிசைஞ்சிட்டு கூட உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா திரும்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். நான் வந்து ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, கையிலே எடுத்து போடுங்க. போட்ட உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும், அந்த அளவு நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெயை. நான் ஏற்கனவே ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஸ்வீட் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்கேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா வேகட்டும். ஒரு சைடு வெந்ததும் அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அதை இது வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு எனக்கு வெந்துருச்சு. நான் எல்லாத்தையும் திருப்பி விட்டுறேன். இது நல்ல ப்ரௌன் கலராக பொன்னிறமாக வேகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா வேகட்டும், ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு. நம்ம வந்து எண்ணெய் சேர்த்ததுனால நல்ல கிறிஸ்பியாக வரும் நமக்கு. இப்போ நம்ம பக்கோடா எல்லாத்தையும் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த மாதிரி எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சுருங்க. இது வந்து ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ்க்கு பர்ஃபெக்டான ரெசிபி. ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி நம்ம மற்ற மாவையும் எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு தூள் பக்கோடா ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சென்னை கஃபேக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.